ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு புது வீடியோ இன்னைக்கு ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா, கடப்புறம் ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல, கடப்புறம் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா கடப்புறம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க லஞ்சுக்கு. ஸோ அங்கதான் நம்ம இப்ப போக போறோம். ஆக்சுவலா நான் நாகர்கோயில் இருக்கேன். நாகர்கோயில செம்ம மழை பாருங்க, நல்ல மழை, நல்ல மழை, நல்ல மழை. ராம் வந்து ஆக்சுவலா வந்து தக்கலையில இருந்து வந்துட்டு இருக்கான், பஸ்ல வந்துட்டு இருக்கான். நான் வந்து வடசேரி போய் பிக்கப் பண்ணுவேன். ஆக்சுவலா நான் இங்க ஆக்சுவலா காலமே வேற ஒரு வேலை விஷயமா நான் இங்க வந்துட்டேன். ஸோ அவனை வந்து அவன் அப்புறம் கேமராமேன் கவின் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய வெரைட்டியா டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. கடப்புறம்னாலே வந்து ஏற்கனவே நித்திர வேலையில அங்க இருந்தது அந்த கடை, நாங்க அங்கேயும் டேஸ்ட் பண்ணிருக்கோம். வெரைட்டியா சீ ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ வெரைட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்வைட் பண்ணிருக்காங்க, அவங்க கொடுக்குற டிஷ்ஷை தான் நம்ம சாப்பிட முடியும். சாப்பிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட நாங்க சொல்ல போறோம் எப்படி இருக்கு. ராம் வந்து பஸ்ல வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கோலத்துல வந்துட்டு இருக்கான்னு தெரியல, அதையும் பாருங்க. ஸோ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கடப்புறம் ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட போறோம். சாம் வந்து ஆல்ரெடி வேற ஒரு விஷயமா நாகர்கோயில தான் நிற்கான். ஸோ இன்னைக்கு மழை வேற பெய்யுது, பைக்லயும் போக முடியாது. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் பஸ் வந்து மழை டைமில் நம்ம ஊர் பஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதே போல் இல்லாமல் ஒரு நல்ல பஸ்ஸில் போனால் சூப்பராக இருக்கும். அதானக்கா என்னக்கா அக்கா சொல்லாங்க, இதெல்லாம் ஒன்று கொஞ்சம் ஓவராக தெரியும் இல்லையான்னு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். மழை மழை பஸ் வந்துட்டு போகணும். மக்களை வந்து ஷாக் ஆயிட்டோம். ரூபா இல்லை. ஆக்சுவலி வந்து பேண்ட் ஒன்று வாங்க போனோம். அதில் மொத்தமே 600 ரூபா, 670 ரூபா இதில் வருது. அதை அங்கே கொடுத்தாச்சு. வேறு பேரண்ட்ரூபா இல்லை. பழைய நல்ல வேலை நிதி 100 ரூபா வச்சதுனால தப்புனோம். அடிக்கடி இது தான் பஸ்ஸில் வரணும்னு சொல்லு. ஆனால் நாகர்கோயில் இல்லை, 3 நாகர்கோயில் வடசே பஸ்ஸில் 100 வேணாம். பரவாயில்ல, மலையில் ஒரு பொழுது ஒன்று நீட்டாக இருக்குது. ஆனால் இந்த சென்னை தான் திறக்க முடியல. இப்போ மக்களே, நாகர்கோயிலுக்கு வந்து தக்கலையிலேருந்து 14 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபாயிலேருந்து நாகர்கோயில் போயிட்டு இருந்தேன். டபுள் பங்கு ஆகிடுச்சு, கோட்டி ருபீஸ் ஆகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஜன்னல் ஓர சீட்டை பிடிச்சி போகிறது வந்து எல்லாருடைய ஒரு சின்ன ஒரு ஆசை. அது இப்போ மழை காலம் பெய்யுது, அதனால மரமாக இருக்கு. ஆனால் திறக்க முடியல, திறந்தால் தண்ணியெலாம் உள்ளே வந்துடுவாங்க. வெற்றி இந்த ஸ்கூல் டைம்ஸ்லாம் இந்த மாதிரி ஜன்னல் ஒரு சீட்டு கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஐயோ கிடைக்காத கிடைக்காத நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி ஜன்னலில் இருந்து போகிற வந்து பழைய நினைவுகள் அப்படியே வருது, சூப்பராக இருக்கு. ஆ மழை பெய்யுது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மழையில் அப்படியே ஒரு பஸ் ட்ராவல் செம்ம. அந்த சைடு மழை எதுவுமே தெரியல, அங்கெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, தரமாக இருக்கு. இல்லாட்டி அந்த மவுண்டெயின்லாம் ஃபுல்லாக சூப்பராக தெரியும். மேகம் சூழ்ந்து மொத்தமாக மறைச்சிட்டு இருக்கு. வாவ், செம்ம சரியான கிளைமேட்டு மக்களே. பைக்கில் வந்திருந்தா இன்னைக்கு 50 தான். She's right there. I can't.
can't deny the beauty before my eyes. I can't help but fall in line, 'cause there's truth in her lies. Once again, I've lost my way, chasing cars and wasting days. Am I here to pass your time? ஆபத்து காரியங்களை ஹலோ தம்பி, எங்கடா இருக்க? ஹலோ ஹலோ, நீ எங்கடா இருக்க? நான் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லடா. ஏன், எப்போ வருவ? எங்க இருக்க? என்ன, பஸ்ல இருந்து இறங்கியாச்சு டோமர். எங்க நீங்க? நீ ராம் வந்து வடசேரி வந்துட்டான். நான் இப்போ வந்து வெட்டூர்னி மடத்துல இருந்து வடசேரி போயிட்டு இருக்கேன். ஸோ மழை நல்லா பெஞ்சிட்டே இருக்கு. ஓ, வாங்க சார், வாங்க சார். கடப்பூர் ரெஸ்டாரண்ட் உள்ள வந்துட்டோம். வேற லெவல்ல பக்காவா சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து இந்த கொச்சை கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கயிறை வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு, ஆனால் வேறு லெவலில். ஆனால் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். வழக்கம் போல் சாம் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வெயிட்டிங்கில் மெனு கார்டு பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நிறைய சீ ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹெவியாக ஒரு புடி பிடிக்க போகிறோம். ஸோ கேபிங் கேபினா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி வந்தாச்சுன்னா சூப்பராக இருந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கேபின் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போயிருந்து நம்ம வந்து இங்கே உள்ள எல்லா சீ ஃபுட்டையும் கெட்டு கெட்டுன்னு கெட்ட போகிறோம். வாவல் போட்டோ எடுத்து இங்கே பாருங்க மக்களே. அவன் வந்து தொண்டை தண்ணி கத்த வந்து வீடியோக்கு பேசிட்டு வரான். தலைவர் போஸ்ட் கொடுத்துருக்கேன் மக்களே. மழை நனைஞ்சு நினைஞ்சு காருக்குள்ள ஏசி போட்டு வெயிட் பண்ணானா? இங்க பாருங்க நம்ம எப்படி வந்தோம், நீங்களே பாத்துங்க. சொல்லி விடுங்க மக்களே, கஷ்டப்பட்டு. Cause there's truth in her lies. Once again, I've lost my way, chasing cars and wasting days. Am I here to pass your time? Cause all I see. ஸோ மக்களே, வந்து நம்ம ஆவலை எதிர்பார்த்துருந்த இந்த கடப்பூர் ரெஸ்டாரண்ட்ல உள்ள டிஷ் எல்லாம் வரும்னு பார்த்தா வச்சுன்னா எல்லாமே வந்து அப்படியே பச்சை பச்சையாக வந்து கொண்டு வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட மீன், கடலில் உள்ள எல்லா ஐட்டமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பேருன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஸோ என்ன, நான் வந்து மீனில் வந்து அவ்வளோ வந்து இல்லைன்னு உள்ளது, ஐடியா இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஃபிஷ் ஐட்டத்தை சாம் அண்ணாத்த ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல. ஆக்சுவலாக வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து வந்தாலே வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே கொடுப்பாங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய மீன் வச்சுருக்காங்க. இது புள்ளிக்கலவா அப்படிங்கிற ஒரு மீன். ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே வச்சுருவோம். ஸோ இது வந்து சே மீன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு மீன். ஸோ இதே அப்படியே வச்சுருவோம். மலுவை, மலுவை அப்படிங்கிற ஒரு மீன், கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஆமாம், இதுக்கு இப்போ இங்கிலீஷ் பேர் வந்து ரெட் குரூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஃபிஷ் தான், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நீங்கள் வேறு ஹோட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சூரை, நெய் மீன் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த மலுவை அப்படிங்கிற மீன் வந்து ரெட் குரூப்பர். இது வந்து பயங்கர ஒரு சூப்பராக இருக்கும். இதை பொழிச்சா உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.
சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரில, ஆனால் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஸோ மலுவை இங்கே இருக்கிறது வந்து எனக்கு உண்மையில ரொம்ப ஹாப்பி. விளமீன், விளமீன் இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது விளமீன் தான் அப்படின்ட்டு. ஸோ விளமீனும் இருக்கு, ஷார்க், ஊ ஷார்க் கண்ணு பாரு சைடு வைஸில் பார்த்தா உங்களுக்கு ஷார்க்கோட இது மாதிரி இருக்கா? ஸோ ஷார்க்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், ஷார்க் ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நெய் மீன், நெய் மீன் துண்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி மீன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் கிராபு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. கிராப் வச்சுருக்காங்க, ரெண்டு டைகர் ப்ரான் வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு, டைகர் ப்ரான் நல்லா பெருசாக இருக்குது. இதை வந்து சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அப்புறம் கனவா மீன் வச்சுருக்காங்க, கனவா பெரிய கனவா. ஸோ டிஸ்பிளேக்கு அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட நம்ம போய் சொல்லிடலாம். ஸோ எனக்கு இந்த மீன் அல்லது இந்த மீன் ரெண்டில் ஏதாவது ஒன்று பொழிச்சு தான் வேணும், ஷார்க் ரோஸ்ட் படி அதை மேக் பண்ணி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து மீல்ஸ் கூட தான் நம்ம வந்து வேறு வேறு ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து நாலு பாட் இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்கள் பக்கத்தில் வா என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து மீன் குழம்பு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இன்னொன்று ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்குது, மீன் ரசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா மீன் ரசம்? வா. அப்புறம் இது வந்து ரசம், சாதா ரசம். அப்புறம் இது வந்து சாம்பார், ராமோட ஃபேவரட் சாம்பார். ஸோ கறியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ டிஷ் வந்து ஏழு டிஷ்ஷஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் என்ன இதுன்னு. காலை இலையில் வச்சுருக்கிறது வந்து பொளிச்ச மீன். ஸோ இது வந்து மலுவை அப்படிங்கிற அந்த மீனை நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அதை தான் பொழிச்சிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது பிரித்து காட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து ஷார்க் ரோஸ்ட். ஸோ இதுதான் ஷார்க் ரோஸ்ட். இது வரைக்கும் நான் இதை டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். நீ டேஸ்ட் பண்ணியிருக்கியா? ஓகே. வந்து கனவா தோரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கனவா வந்து அப்படி பொடிச்சு போட்டு சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஷ் வந்து சில்லி ஃபிஷ்ஷு. ஸோ ஃபிஷ் பாருங்கள், இது வந்து பாறை மீன் அப்படிங்கிற இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இதுதான் வந்து அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கிராப் ரோஸ்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மீன் வளர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து கேரளாலெல்லாம் பயங்கரமாக ஃபேமஸ். இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு எடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டைகர் ப்ரான் ஃப்ரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஷ் வந்து வச்சுருக்க அந்த இதே வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ டிஷ்ஷை நம்ம வந்து இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே போதும் போதும் போதும். ஸோ மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. இந்த மீன் குழம்புல வந்து அந்த புளிப்பு சேர்ந்துருந்துன்னா அது வந்து உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குது மீன் கறி, உண்மையிலே சொல்ல போனால் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன் குழம்பு வந்து புளிப்பெல்லாம் தூக்கலாக சூப்பராக இருக்குது. மீன் குழம்பே வந்து தரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மையிலே நல்லா இருக்குது. எக்ஸாக்ரேட் பண்ணல, நாங்கள் உண்மையிலே ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதில் எந்த டிஷ் வந்து நல்லா இல்லையோ இவன் அவங்க இன்வைட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக வந்து ஆவரேஜாக இருக்குன்னா ஆவரேஜாக இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ உண்மையிலே வந்து எனக்கு மீன் குழம்பு அல்டிமேட்டாக பிடிச்சிருக்கு. அல்டிமேட் அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல் கூட வந்து ரெண்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து கேரா ஃபிஷ் ஃப்ரை, கேரா வகை மீன். அதாவது வந்து இந்த சூர மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு ஒரு வகை. சூர மீன் கிடையாது, அதுக்கு ஒரு வகை. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா உள்ள மசாலாலாம் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் அமைச்சி ரொம்ப பிடிச்சது. ஓகே, வந்து மசாலா எல்லாம் உள்ளே வரைக்கும் இறங்கி இருக்கு. மசாலா வந்து சம்திங் வந்து டிஃப்ரெண்டான மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தூள் வந்து புறுபுறுன்னு இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. மேம் எனக்கு ஆக்சுவலாக வந்து சூரா மீன்னாலே ரொம்ப பிடிக்கும், அந்த வகை மீன்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். இங்கே அதுலேயும் இந்த மாதிரி வந்து சமைச்சு தந்தா பொறிச்சு தந்தா வேறு லெவல். உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதில் மீன் குழம்பும் இதுவும் வந்து அல்டிமேட்டு. அடுத்த ஸ்டெப்பு நான் மீன் குழம்பு விட்டு தான் சாப்பிட போகிறேன். மீன் ரசம் என்ன அவன் ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்லுவான், நான் வந்து மீன் குழம்பு வச்சே சாப்பிட்றேன். நம்மளும் ஒரு ரவுண்டு மீன் குழம்புலேயே போவோம். ஏன்னா மீன் குழம்பு அவ்வளோ தரமாக இருக்குது. ஸோ வந்து ரைஸ் கூட வந்து சின்ன சின்ன சைடிஷாக வந்து அவியல் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கப்பை கிழங்கு ரொம்ப நல்லாவே மசிச்சு சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன், தரமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும்.
ஸோ அப்புறமா இஞ்சி பச்சடி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃபேவரேட்டாக மீன் ஊறுகா, ஸோ மீனால் பண்ணப்பட்ட ஊறுகா இந்த கடையில் வந்து கொடுக்குறாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. கனவா தோரன், ஸோ கனவா தோரன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செகண்ட் டிஷ்ஷாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ கனவா தோரன் ஆக்சுவலாக அந்த இங்கே பக்கத்தில்வா இந்த பொடி பொடி பொடியாக போட்டிருக்காங்க பாருங்க, அதனால தான் அதுக்கு பேர் தோரான். அப்படி பொடி 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 பொடியாக இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாக வந்து நல்ல தோரனை வந்து வறுத்து எடுத்துருக்காங்க, அது பார்த்தாலே தெரியுது நல்ல மனமாக இருக்கு. இந்த தேங்காயோட அந்த இது சத்தியமத்தில் நீங்கள் வந்து நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கனவா வந்து வீட்லயே வந்து தோரம் வச்சாதான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காவோட ஸ்மெல் வந்து அவ்வளோ ஹெவியா எடுக்குது, அது முழுக்க முழுக்க வந்து கேரளா ஸ்டைல சாப்பிட்டது போலயே இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு உள்ள இறங்கி இருக்கு, எண்ணெய் எல்லாம் மட்டும் நல்லா வறுத்து சூப்பரா இருக்கு. கனவா தோரம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. வந்து சில்லி ஃபிஷ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம், நிறைய பீஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பாறை ஃபிஷ்ஷு. ஸோ ராம்போ சரி வாமஜி, நம்ம மீன் ரசத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சில்லி ஃபிஷ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, அந்த மசாலாலாம் உண்மையிலே சொல்ல போனால் அந்த சில்லி சிக்கன் அந்த இது இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் தான், பட் வந்து இது ஃபிஷ்ஷு அது சிக்கன் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது, நல்லா இருக்கு. இப்போ வாங்கினா சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம நாக்கில் பட்டு தெரிஞ்ச டேஸ்ட்டு, ஸோ அதனால் எனக்கு வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸும் ரொம்ப இதாகவும் தெரியல. ஆனால் அந்த கனவா தோரான் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நான் அப்படி ஒன்று சாப்பிட்டதே கிடையாது, வேறு லெவலில் இருந்துச்சு அது. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து சாப்பிட்ட டேஸ்ட்டானால என்னால் வந்து அதை அந்தளவுக்கு சொல்ல முடியல, பட் நல்லாயிருக்கு சூப்பர். ரசம் ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணோம், ஆனால் ஓகே நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டனாலே என்னமோ தெரில, வந்து அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியலை. மீன் குழம்பு தான் உடனே போகுது. நெக்ஸ்ட் வந்து புதுசாக இதுவும் ஒரு புது டிஷ்ஷு தான், இது வந்து ஷார்க் ரோஸ்ட்டு, நல்லா கிரேவியாக இருக்கு, சூப்பராக இருக்கு, ஒரு பாட்டோட ஒரு ஹெட்ல தந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம், நம்ம எடுத்து இதில் வைப்போம். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டானா ரொம்ப சாஃப்ட், ஆக்சுவலி பார்க்க தான் ரொம்ப ஹார்டாக தெரிஞ்சுது, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆக்சுவலி இந்த ஷார்க் மீன் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர், ஆனால் நம்ம இந்த கடப்பூர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்போவுமே அவைலபிளாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சாஃப்டாக வந்து உடம்புக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லதான். ஆக்சுவலி வந்து மெயினாக வந்து பேக் போனுக்கெல்லாம் வந்து சூப்பரான விஷயம், கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் இதை டேஸ்ட் பண்ணேன் இப்போ, உண்மையில் நல்லா இருக்குது, உப்பெல்லாம் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. அந்த கிரேவி கூட சேர்த்து சாப்பிடும்போது வந்து உண்மையில் நல்லா இருக்குது, அந்த அந்த உப்பு அந்த கொஞ்சம் எரிப்பு வந்து கொஞ்சம் அதை டவுன் பண்ணுது, அந்த உப்பு கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மக்களை வந்து மீன் உலர்த்தல், ஸோ வந்து கேர மீனில் செய்யப்பட்ட மீன் உலர்த்தல் தான் நம்ம என்ன சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி வந்து இதை பார்த்தீங்கன்னா கோசப்பில் வந்துச்சு, பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மீன் போலே இல்லை, பார்த்தாலே வந்து பீஃப் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டிஷ்ஷு உலர்த்தல்ங்கிறது வந்து கேரளாவில் வந்து பீஃப் வச்சு தான் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள் தேங்காயெல்லாம் போட்டு ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்குது. தம்பி எடுத்த பிளேட்டில் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியா, நிறைய மஞ்சி வெயிட் பண்ணு. சரியா, ஸோ வந்து அதே விஷயத்தை வந்து நம்ம ஆளுங்க வந்து மீனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் தான் இருக்கும். சின்ன 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 பீஸாக பீஃப் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதை தொட்டு பார்க்குறதுக்கே வந்து அது வந்து ஒரு பீஃபை வந்து அமுக்கிறது போல தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பீஃப் சாப்பிட்டது போல தான் இருக்குது, ஆனால் ஃபிஷ்ஷு இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, இப்போ அந்த பீஃப் போல தான் இருக்குது பார்க்குறதுக்கும், அப்படியே பீஃப் மாதிரி தான் இருக்குது. பீஃப் மாதிரி கட்டி இல்லை, பார்க்குறதுக்கு ஹார்டாக இருந்தாலும் சவைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சவைச்சு சாப்பிட்றது ஈஸியாக இருக்குது, பட் வந்து பார்க்குறதுக்கும் அதை தொட்டு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மீன் வளர்த்துனதை நம்ம இப்போ சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து
இது வந்து பொளிச்ச மீன் சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பொளிச்ச மீன் பற்றி நான் வந்து சொல்கிறேன். நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன், வயநாடு, கேரளாவில் நிறைய இடம், ட்ரோன்ட்ரோம் அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். பெங்களூரில் வந்து கைரளி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் பொளிச்ச மீன் தருவாங்க, வேற லெவலில் இருக்கும் அல்டிமேட்டு. ஸோ இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். கடப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் பொளிச்ச மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா, வாழை இலை பார்க்க நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. திறந்த உடனே அந்த வாழை இலையோட ஸ்மெல்லும் அந்த மீனோட அந்த இது வந்து சேர்ந்து அடிக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக இருக்குது, மெருதுவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அப்படி இருக்குது. நல்லா தான் இருக்குது. இது அந்த ரெட் குரூப்பர் அப்படிங்கிற அந்த மீனில் வந்து செஞ்ச பொளிச்ச மீன். ஸோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது ஃபாஸ்ட் மூவிங்னா இது தான் நான் சொல்லிடுறேன். இந்த பெங்களூரில் நான் சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது, டேஸ்ட்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு ஸ்டைலில் இருக்குது, அது ஒரு ஸ்டைலில் இருக்குது. அடுத்தபடியாக வந்து என்னுடைய ரொம்பவுமே ஃபேவரேட் ப்ரான். நான் வந்து சின்ன ப்ரான் தான் சாப்பிட்ருக்கேன், பெரிய ப்ரான் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. டைகர் ப்ரான், டைகர் ப்ரான், டைகர் ப்ரான் வந்து ஃப்ரைட். ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கோ, இதில் ஆக்சுவலாக வந்து தோடெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து உடைக்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ நம்ம அப்படியே பிச்சோ இல்லை கடிச்சோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் தோடு வரும், தலை பக்கத்தில் மட்டும் தோடு வரும். இதை மட்டும் நம்ம வந்து அழகாக உடச்சி சாப்பிட்லாம். ராம் உடைப்பியா? கண்டிப்பாக மச்சி, உடச்சிக்கோ, உடச்சி. ஓகே, ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து உள்ள ஒரு கம்பு மாதிரி, லாலிபாப் மாதிரி வச்சு, அதாவது இதை பிடிச்சிட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்காக. நம்ம அப்படிலாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சும்மாவே கடிச்சு சாப்பிடுவோம். கடிக்கும்போது உள்ள அந்த கம்பு இருக்கு, அதையும் வந்து சேர்த்து கடிச்சிடாதீங்க. பாரு, இன்னொரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், அல் உஸ்தாத் அப்படின்னு வெளி நம்மள. அங்கே ஆக்சுவலாக வந்து சின்ன சின்ன இதாக வச்சுருப்பாங்க, நம்ம தான் உடச்சி சாப்பிடணும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகிட்டு வந்து இங்கே அவங்களே உடச்சி அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வந்து குட்டி ப்ரான்ஸு, இது வந்து பெரிய ப்ரான், டைகர் ப்ரான். உண்மையாக மக்களே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அந்த ப்ரான் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், பெரிய ப்ரான் சாப்பிட்டவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது. தலையை உடஞ்சி சாப்பிட்றோம் பக்கத்தில். ஸோ இதுதான் வந்து தலையில் இருக்கக்கூடிய அந்த வார்டு, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆக்சுவலாக உடம்பில் உடைச்சா ரெண்டு சைடும் உடைச்சோம்னு வச்சுருங்களேன், இது ஆக்சுவலாக ரெண்டு கை வச்சு உடைச்சா தான் கரெக்டாக இருக்கும். உள்ள கடிது உள்ள வந்து அந்த ஃப்ளஷ் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹெட் சைடில். அந்த தோட உடச்சி நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம எல்லாருமே சாம் டூ மீ டூ ரொம்ப ஆவல எதிர்பார்த்துட்டு இருந்த, நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய கிராப் ரோஸ்ட். கிராப் ரோஸ்ட் எப்படி சாப்பிடணும், எங்கே தொடக்கணும், எங்கே முடியும் தெரியல. அப்படியே தூக்கு, அப்படியே தூக்கி, அது தள்ளி எங்கே வைக்காமல. சரி ஓகே. ஸோ இதை வந்து இந்த லெக்கு தான் வந்து இதில் வந்து ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக கிரேவியாக இருக்குது பார்த்தியா. இதில் வந்து இந்த லெக்குக்கு உள்ளே வந்து ஃப்ரெஷ் இருக்கும். நம்ம தான் உடச்சி சாப்பிடணும், கட்டிச்சு சாப்பிடணும். கட்டி எடுத்து வச்சு கட்டி. உள்ள ஃப்ரெஷ் இருக்கும். ஆக்சுவலி வந்து கிராப் லாலிபாப்பே நம்ம வந்து லாஸ்ட்டாக ட்ரை பண்ணோம். கிராபோட லெக் வந்து கடிச்சாச்சுன்னா இப்படிதான் இருக்குது, உள்ள வந்து நிறைய ஃப்ளஷ் இருக்குது. சாப்பிட்றது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும், கையெல்லாம் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பேஷியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். ஆக்சுவலி மக்களே வந்து முட்டை தோடு போல தான் இருக்குது அதெல்லாமே. நீங்கள் கை வச்சு உடைக்க ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வாய்க்குள்ளே விட்டு கடிச்சிடலாம், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வந்து கிராப் வந்து சாப்பிட்றதுலேயே வந்து உண்மையாகவே இப்படி சாப்பிட்றதுனால தான் அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது வந்து மண்டை பகுதி, இதுவும் அதே போல தான் கடித்து உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷெல்லாம் அப்படியே எடுத்து சூப்பராக சாப்பிட்றலாம். பார்த்திங்களா என்ன அழகாக பொடிஞ்சிருதுன்னு, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சி அப்படி வருது பார்த்திங்களா. ஸோ இதுக்குள்ளேயும் ஃப்ளஷ் இருக்கும், எதர் கடிக்கலாம் இல்லாட்டா இப்படியே பிதுக்கி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் லெக்கை வந்து நீங்கள் பிதுக்கி எடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். யோ மச்சி, இதில் ஃப்ளஷ் தெரியுது பார், நீட்டாக தெரியுதா? சிரிக்காத கேமராமேன், அது சாப்பிடக்கூடிய கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நாகர்கோயிலில் வந்து சீ ஃபுட் அப்படின்னு சொன்னாலே வந்து நீங்கள் கண்டிப்பாக கடப்புற ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். உண்மையில் நல்லா இருக்குது டிஷ்ஷு. நான் வந்து எனக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படிங்கிறத வந்து நான் வரிசையாக வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னால் வந்து நித்திர விலையில் வந்து இதே கடப்புற ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதை அப்கிரேட் பண்ணி நாகர்கோயிலில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாகர்கோயிலில் நீங்கள் வந்து சீ ஃபுட்டு பிரியர்கள் மட்டும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி கண்டிப்பாக வரலாம். வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது, அவங்களோட நம்பர்ஸு, இந்த டிஷ் ஒவ்வொரு டிஷ்ஷோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து கனவா தோரன் தான் ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது கனவா தோரன். செகண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃப்ரை, இந்த ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் வந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த டைகர் ப்ரான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோர்த் வந்து எனக்கு வந்து கிராபு, கிராபோட இது. ஃபிஃப்த் வந்து ஷார்க்கு, சிக்ஸ்த் வந்து சில்லி ஃபிஷ்ஷு, செவன்த் வந்து பர்த்தலும் பொடிச்ச மீனும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கு. இதுக்கு மேலே ஹைலைட்டாக கிரேவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ மீன் குழம்பு வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப 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 பிடிச்சதுனால நான் வேற எதையுமே சாம்பாரோ மீன் ரசமோ எதையுமே நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ ராமுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வேணும். ஆக்சுவலி வந்து கடப்புற ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டி டிஷ்ஷஸ் இருக்குன்னு வந்து தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான டிஷ்ஷஸ் நம்ம நாகர்கோவிலில் இருக்குங்கிறப்போ வந்து ரொம்பவே வந்து பெரிய விஷயம். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்ததில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவன் சொன்ன போல் கனவை தோறும் நெக்ஸ்ட் லெவல், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து ப்ரான், எனக்கு வந்து ப்ரான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து ப்ரான் ஃப்ரை வந்து ப்ரான் லாலிபாப் ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வந்து தேர்டு வந்து நம்ம வந்து உலர்த்தல், நம்ம மீனை வந்து கேரளா டைப்பில் வந்து தேங்காயெல்லாம் போட்டு வந்து உலர்த்தல் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் எக்ஸ்ட்ராவாக கூட வச்சு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அடுத்தபடியாக வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து சில்லி, சில்லியும் சூப்பராக இருந்தது. பொளிச்சல், பொளிச்சல் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், வேறு லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்க்கு ரோஸ்ட்டு, அதுவும் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ எதையுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கிராப் வந்து எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது, அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்படி தான் சாப்பிட்னா வந்து ஃபுல் ஃபில்லாக நான் சாப்பிடலை, இது இப்படி தான் இருக்கும்னு வந்து சாம் சொன்னான். இருந்தாலும் வந்து என்னால் வந்து ஃபுல் ஃபில்லாக அந்த ரசித்து ருசித்து நம்ம அப்படி ஒரு ஒரு கட்டு கட்டும் இல்லை, அந்த மாதிரி நான் வந்து கிராப்பை சாப்பிட முடியல. அது ஏன், நான் வந்து ஆல்ரெடி நிறைய கட்டு கட்டிட்டு இருக்கான் அதனால அப்படிதான். ஆக்சுவலாக வந்து அவங்க எங்களை இன்வைட் பண்ணி டிஷ்ஷஸை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் நல்லா இல்லைன்னு தான் சொல்லிடுவோம் ப்ரோ. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் எங்களை தப்பாக நினைக்காதீங்க. பெட்டர் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் வீடியோவை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ நம்ம மக்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லலாம்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம். இது பெய்டு இது எதுவுமே கிடையாது. அவங்க இன்வைட் பண்ணாங்க, நம்ம அதை ரிவ்யூ பண்ணுறோம். அவங்களா தான் டிஷ் கொடுத்தாங்க. டிஷ் கூட செலக்ட் பண்ணது வந்து அவங்க தான். அதாவது ஃபிஷ்ஷை காட்டினாங்க, ஃபிஷ்ஷை காட்டிட்டு டிஸ்பிளே காட்டினாங்க, காட்டிட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சீ ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நாகர்கோவிலில் இந்த ஹோட்டலு கேரண்டியாக வரலாம். ஃபேமிலி எல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய இடம் மாதிரி தான். லொக்கேஷன் வந்து கரெக்டாக அந்த வடசேரி சந்தையோட ஆப்போசிட்டில் இருக்குது கடப்புறம் ரெஸ்டாரண்ட். இப்போ கார் பார்க்கிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்னு நினைக்கிறேன், ரோட் சைடில் கொஞ்சம் நீங்கள் விடாண்டு இருக்கும். மற்ற மாதிரி இட்ஸ் பர்ஃபெக்ட், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து புது விதமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரியில் சீ ஃபுட்டுக்கு, பியூர் சீ ஃபுட்டுக்காக இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி எங்களுக்கு தெரியாமல் வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிளேசஸ் ஹிடன் பிளேசஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்காக நாங்கள் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு குயிக்காக வந்து வீடியோ ரெடி பண்ணி கரெக்டான ரிவ்யூவாக நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் யாராவது இருந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறோம். பை ஃப்ரம் சாம் அண்ட் ராம். She's right there, I can't deny the beauty before my eyes. I can't help